குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸில் நேற்று ஒரு மாடல் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஒரு புது மாடல் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் டெய்லி வேறு வேறு மாடல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா மாடலும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே போட்ட வீடியோ மாடல்லையே நிறைய சம்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சக்தி என்பவர் தன் வீட்டிலிருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் சென்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் தூரம் சென்ற பின்பு வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் சென்று வங்கியை அடைந்தார் எனில், ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சக்தியின் வீட்டிற்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வீட்டிலிருந்து வங்கி எத்திசையில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி இந்த ஒருவர் இடதுபுறம் திரும்பி வலதுபுறம் சென்று இந்த இடத்தை அடைகிறார், இப்படி உள்ள இருக்கிற மாடல் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, படம் வரைய தெரியணும். இதற்கான ரூட் மேப் போட தெரியணும் உங்களுக்கு. இந்த ரூட் மேப் போட தெரிஞ்சால் இப்போ இதில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்து இதிலேருந்து எத்தனை ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. 5க்குமே நீங்கள் அந்த ரூட் மேப்பை வச்சு சரியான ஆன்சர் எழுதிடலாம், அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் அதற்கான ரூட் மேப் எப்படி நம்ம கரெக்டாக போடலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ இதில் சொல்லித்தரப்போகிறேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ரூட் மேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் திசை எப்போவுமே எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், திசை எடுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் தான் நான் சக்தி என்பவரோட வீடை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன இருக்குது, சக்தி என்பவரோட வீடை நான் சதுரடி விதத்தில் எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு லைனையும் வாசிட்டு வாசிட்டு நம்ம அதுக்கேற்றப்பில் ரூட் மேப் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சக்தி என்பவர் தன் வீட்டிலிருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று, இப்போ இது வரைக்கும் நம்ம போட போகிறோம். தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் அவங்க வீட்டிலேருந்து போகிறோம். இப்போ பாருங்கள், தெற்கு திசை எங்கே வரணும், இப்போ சென்டரில் இருக்கிறது அவனுடைய வீடுன்னு வச்சுக்கோங்க. தெற்கு திசைனா கீழே தானே வரணும். அப்போது இந்த வீட்டிலேருந்து கீழே எத்தனை கிலோமீட்டர் வரணும், 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டருக்கு எவ்வளோ தூரம் கோடு போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுனா சைடில் உடனே எழுதிடணும், 2 கிலோமீட்டர் தெற்கு திசை நோக்கி வந்தாச்சா. இப்போ பாருங்கள், இந்த ரூட் மேப் போடும்போது அதில் நீங்கள் வர்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த வீட்டில் இருந்து இங்கே வர்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு எது ரைட் சைடு எதுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்து பாருங்கள், இது வரைக்கும் போட்டிருக்கோமா, அடுத்து பாருங்கள், இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் சென்றார். இப்போ வீட்டிலேருந்து இங்கே வரும்போது எப்படி வருவோம், அங்கேருந்து பேக்கில் வருவோம், அப்படி தானே. அப்போ அவனுக்கு இடதுபுறம் எங்கே இருக்கும், இந்த கரைக்கு இருக்கும். வலதுபுறம் எங்கே இருக்கும், இந்த கரைக்கு இருக்கும், அப்படி தானா. நீங்கள் அங்கேருந்து வர்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அப்போ இடதுபுறம் எங்கே, இந்த கரைக்கு வரும். அப்போ இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர்னால் இந்த 2 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கோடு போட்டிங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கேயும் போடுங்க, 2 கிலோமீட்டர். இது வரைக்கும் போட்டிருக்க, இப்போ மறுபடியும் இது வரைக்கும் போட்டமா ரூட் மேப்பு. அடுத்து மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் தூரம் சென்ற பின்பு மறுபடியும் இது வரப்படும், மறுபடியும் இடது பக்கம் திரும்புகிறான். இடது பக்கம்னா எங்கே, இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டுருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும்போது இட பக்கம் எங்கே வரும், அந்த கரைக்கு வரும். வலதுபுறம் எங்கே வரும், இங்கே வரும். நீங்கள் போகிற மாதிரியே இமேஜின் பண்ணுங்கள். 6 கிலோமீட்டர் நல்லா பாருங்கள், இது வரைக்கும் போட்டால் 2 கிலோமீட்டர் வரும். அங்கே பாருங்கள், இது வரைக்கும் 2 கிலோமீட்டர். ஏற்கு ஏற்கனவே இவ்வளோ தூரம் 2 கிலோமீட்டர் தானே போட்டிருக்கோம். அப்போ அதே தூரம் இங்கேயும் போட்டால் 2 கிலோமீட்ரு. அதிலேருந்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. இப்போ எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கோம், ஒரு 6 கிலோமீட்டர் போட்டிருக்கோமா. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி அளவு தான், 6 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ரீட் பண்ணுங்கள், வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் சென்று வங்கியை அடைந்தான்னு சொல்லிட்டாங்க. வலதுபுறம்னா இப்போ பாருங்கள், இப்படி நேராக போயிட்டுருக்கான். வலதுபுறம்னா எங்கே வரும், ரைட் சைடு, இந்த கரைக்கு வரும். அப்போ இங்கேருந்து வலதுபுறம்னா 1 கிலோமீட்டர் சின்ன கோடு. இது எத்தனை, 1 கிலோமீட்டர் தூரம் சென்று என்னதை வங்கியை அடைஞ்சிட்டானா, அதை நான் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் போட்டுக்கிறேன். இப்போ வீட்டில் இருந்து நேராக எங்கே வந்திருக்கான், வங்கியே அடைஞ்சாச்சு. இப்போ ரூட் மேப் போட்டோமா, இந்த ரூட் மேப்பை வச்சு தான் கேட்டிருக்கிற கேள்விக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், விடையளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, மொதல் கேள்வி என்னது, சக்தியோட வீட்டுக்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு. இப்போ தூரம் எவ்வளோன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வீட்டிலேருந்து இங்கே நேராக இப்படி பார்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், வீடு என்ன இருக்கா, இதனுடைய டிஸ்டன்ஸ் இங்கே இந்த அளவு பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இங்கேருந்து 6 கிலோமீட்டர். அப்போ இது வர எவ்வளோ இருக்கும், 2 கிலோமீட்டர் இருக்கும். ஏன்னா இங்கே 2னா இதே அளவு இங்கே 2 தானே. அப்போ மீதி இதில் எத்தனை இருக்கும், 4 கிலோமீட்டர் இருக்கும். புரியுதா, பாருங்கள், வீடு இங்கே இருக்குது, வீடு எந்த லைனில், இந்த லைனில் இருக்குது நேராக. அப்போ இதிலிருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர், அப்புறம் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்,
அஞ்சு கிலோமீட்டர் போனோம். அவனுடைய வீட்டிலேருந்து அவனுடைய வங்கிக்கு எத்தனை கிலோமீட்டர் போனோம்? அஞ்சு கிலோமீட்டர் போனோம். நீங்கள் இங்கேருந்து கணக்கு பண்ணிடக்கூடாது. இங்கேருந்து ஒரு 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 2 கிலோமீட்டர், அப்புறம் இங்கேருந்து ஒன்று, அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. வீடு எந்த லைனில் இருக்கோ இதுக்கு நேராக பார்த்தா இதில், இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு, அப்புறம் அங்கேருந்து 1 கிலோமீட்டர், மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன இருக்குது அவனுடைய, சாரி 5 கிலோமீட்டர் தூரத்தில் வங்கி இருக்குது. அப்போ நம்மளுக்கு சரியான விடை என்னது? 5 கிலோமீட்டர். அப்போ இதில் விடை நம்ம 5 கிலோமீட்டர்னு எழுதிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டிலிருந்து வங்கி எத்திசையில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம அதே ரூட் மேப்பில் என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். இப்போ இதில் பாருங்கள், வீடு இங்கே இருக்குன்னா இது கிழக்கு, இது என்னது வடக்கு, இது மேற்கு, இது தெற்கு. அப்போ இங்கே பாருங்கள், வடக்குலேயும் இல்லை, இது கிழக்கு, இங்கேயும் இல்லை, பேங்க் எங்கே இருக்குது? ரெண்டுக்கும் நேர் கிராஸில் இருக்குது. அப்போ என்ன வரும்? வடக்கு கிழக்குனா அப்போ இது என்ன திசை? வடகிழக்கு திசையில் இருக்குது. அப்போ வீட்டிலேருந்து அவனுடைய வங்கி என்ன திசையில் இருக்குது? வடகிழக்கு திசையில் இருக்குது. அப்போ நம்ம விடை என்னென்னு கொடுக்கணும்? வடகிழக்கு அப்படின்னு கொடுக்கணும். இப்போ விடை இதில் என்னென்னு கொடுக்கணும் நம்ம? வடகிழக்கு. உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும், நான் கொடுத்துருக்க எல்லா வீடியோவுமே ஆப்ஷன் கொடுக்கல, வடகிழக்குங்கிறது ஆப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை கரெக்டாக தேர்ந்தெடுக்கலாம். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஏ என்பவர் பிஐ விட உயரம், சி என்பவர் ஏஐ விட குள்ளமானவர், டி என்பவர் ஈயை விட உயரம் ஆனால் பிஐ விட குள்ளமானவர் எவனில், இவற்றில் யார் குள்ளமானவர்னு கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம நேரடியாக இதற்கான விடையை கொடுக்க முடியாது. இதுக்கும் நம்ம ரூட் மேப் போட்ட மாதிரி இதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதற்கான கரெக்டான விடையை கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் கணக்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? ஏ, பி, சி, டி, இ, 5 பேர் கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த 5 பேரை நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஏ, பி, சி, டி, இ. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ என்பவர் பிஐ விட உயரம், ஏ என்பவர் பிஐ விட உயரமாக இருக்கார். அப்போ யார் குள்ளம்? பி தான் குள்ளம், ஏ வந்து உயரம். இப்போ இதை நான் இதில் போட போகிறேன் பாருங்கள். ஏக்கு இப்போ நான் ஏ இவ்வளோ உயரத்தில் இருக்காருன்னு நானாக எடுத்துக்கிறேன். இது வந்து அப்ராக்சிமேட்லி நம்ம போடுறது தான். ஏ வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்கார் அப்படின்னா ஏ என்பவர் பிஐ விட உயரம் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ பி எப்படி போடணும்? அதை விட கம்மியாக போடணும். இப்போ நான் எவ்வளோ போட்டுக்கிறேன்? இவ்வளோ போட்டுக்கிறேன் பிக்கு. பாருங்கள், ஏ என்பவர் பிஐ விட உயரம், ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம படம் போட்டுட்டோம். அடுத்து பாருங்கள், சி என்பவர் ஏஐ விட குள்ளமானவர். சி அப்படிங்கிறவர் எப்படி இருக்காராம்? ஏஐ விட தான் குள்ளம்னு சொல்லியிருக்கு, ஆனால் பிஐ சம்மந்தப்படுத்தி சொல்லலை. அப்போ நம்ம பிஐ இதில் பார்க்கக்கூடாது. எதை தான் பார்க்கணும்? சி என்பவர் ஏஐ விட குள்ளம் அப்படிங்கிறதுனால நம்ம ஏஐ விட கம்மியாக எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். இப்போ ஏஐ விட குள்ளம் அப்படிங்கிறதுனால நான் இவ்வளோ இது போட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள், ஏஐ விட கம்மியாக இருக்கா, ஆனால் பி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. சரியா, ஏஐ விட தான் குள்ளம் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள் இதுவரை போட்டோம். அடுத்து டி என்பவர் இஐ விட உயரம் ஆனால் பிஐ விட குள்ளமானவர். இப்போ பாருங்கள், இதுவரை நம்ம போட்டதை வச்சு விடை அளிக்க முடியாது. அப்போ கடைசி இந்த ஒரு பாயிண்டில் தான் விடை இருக்குது. டி என்பவர் இஐ விட உயரம், அதாவது டி அப்படிங்கிறவர் யார்? இந்த ஈயை விட உயரமாக இருக்காராம், ஆனால் எப்படி இருக்கார்? பிஐ விட குள்ளம். இங்கே பாருங்கள், இந்த டி வந்து பிஐ விட குள்ளமாக இருக்கார், இ எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதனால் பிஐ வச்சு நம்ம போடுவோம். பிஐ விட குள்ளமானவர் தானே கொடுத்துருக்கா, அப்போ பிஐ விட குள்ளமாக தான் எவ்வளோ போடணும்? டி போடணும். பி என்ன இருக்கா? அப்போ இதை விட குள்ளமாக நான் இவ்வளோ போடுறேன். பாருங்கள், பிஐ விட குள்ளமானவர் டி, ஆனால் எப்படி இருக்குது? டி என்பவர் ஈயை விட உயரம், ஈயை விட உயரமாக இருக்காருனா அப்போ ஈ இவரை விட எப்படி தான் இருக்கணும்? கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்க முடியும். அப்போ இவரை விட சின்னதானா நம்ம இவ்வளோ தான் போட முடியும். எதுக்கு பாருங்கள், டி என்பவர் ஈயை விட உயரம் ஆனால் பிஐ விட குள்ளமானவர். பிஐ விட குள்ளமாக தான் இருக்கார் எப்போவும், ஈயை விட உயரமாக இருக்கும்போது தான் பிஐ விட குள்ளமாக இருக்கார். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ இதில் யார் குள்ளமாக இருக்கா? ஈ தான் குள்ளமாக இருக்காங்க. அப்போ சரியான விடை நம்மளுக்கு என்னது? ஈ. அதை நம்ம எங்கே எழுதலாம்? இதில் எழுதுறோம், ஈ தான் குள்ளமானவர். உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறுபடியும் கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே க்வெஸ்சனை போட்டு உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். இது இல்லைனா இதே மாடல்லையும் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு 2 இது பார்க்கலாம். அப்போ பார்க்க பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.